நன்றி அடிவாரன் சார், பெரிய ஸ்பீச்சாக இருந்துச்சு. எல்லாருக்கும் நன்றி சொன்னார். ஆக்சுவலாக அவர் எமோஷ்னலாக அவர் ஃபீல் பண்ணி எல்லாருக்கும் இந்த நேரத்தில் சொன்னாங்க. முதல் வந்திருக்க முதல்ல நான் உங்களெல்லாம் பத்திரிகையாளர்கள் எல்லாமே என் குடும்பத்தினரை தான் பார்த்துட்ருக்கேன். இவ்வளோ வருஷம், 20 வருஷமாக நானும் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், அப்பா இருக்காங்க. ஸோ எல்லோரும் குடும்பத்தில் ஒருத்தராக தான் அவங்க எல்லோரையும் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் வந்திருக்கும் என் குடும்பத்தில் சேர்ந்த பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும், மேடையில் அமைந்திருக்கும் நடிகர்கள், ப்ரொடியூசர் சார், டிஸ்ட்ரிபியூட்டர் சார், எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். இந்த நாள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் வந்துருச்சு. மார்ச் 3 குற்றம் 23 ரிலீஸ் ஆக போது. எங்களோட உழைப்பு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு வருட காலமாக நாங்கள் இந்த திரைப்படத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து முதல் உன்னே ஒன்று சொல்லணும், ஒரு ஹீரோவாக ஒரு நடிகனாக ஐ திங்க் இவ்வளோ நாள் நான் சடக்குன்னு ஒரு கொஞ்சம் யோசித்து பார்ப்பேன். ஒரு எல்லாமே ஒரு ஸ்ட்ரகிள், எல்லாமே ஒரு விஷயமா இருக்கும். பட் எல்லாமே நான் வந்து டேக் இட் இன் அ வெரி பாசிட்டிவ் வே. ஒரு ஒரு விஷயமும் எனக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவாக எடுத்ததுனால எனக்கு அடுத்தடுத்து ஒரு ஒரு ஸ்டெப் மேலே தான் போயிட்டு இருந்தேன். பட் யோசிக்கும் போது ஹீரோவாக நம்ம எந்த ஒரு ப்ளெஷரையும் அனுபவிக்கலையே அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது இதில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் என்னோடய கண்ட்ரோல் உள்ள, ஏன்னா பிகாஸ் இந்தர் வந்து பெங்களூர், ஸோ அவர் வந்து என் மேலே ஒரு ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன இருந்தாலுக்கு அப்புறம் எனக்கு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏன்னா ஒரு நல்ல படம் கொடுக்கணுன்ற ஒரு விஷயம். ஸோ கதை தேடல் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போது அறிவுடன் சார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுன்ற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கரெக்டாக அந்த கதை குற்றம் 23 கதை வந்துச்சு. கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி ஒரு தடையற தாக்கம் எனக்கு வந்து ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்துச்சோ கதை கேட்கும் போது, அதே மாதிரி குற்றம் 23ல் அது வாஸ் சம்திங் விச் க்ளூட் மீ ஆன். நான் ஒரு ஆடியன்ஸாக தான் கதை கேட்டேன். கேரக்டர் அகெயின் ஒரு போலீஸ் கேரக்டர், நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயம். எல்லா நடிகனுக்கும் போலீஸ் கதாபாத்திரம் அடுத்த கட்டத்துக்கு அவங்களோட அடுத்த இதுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு படமாக எல்லா நடிகருக்கும் அமைஞ்சிருக்கு. அதே விதத்தில் இந்த படம் எனக்கும் அது அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இதில் நாங்கள் முழுமையாக என்னோடய உழைப்பை இதில் கொடுத்துருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தவங்களும் முழுமையாக அவரோட ஒத்துழைப்பை கொடுத்துருக்கிறார்கள். அவரோட ஜென்யூனிட்டி இருந்துச்சு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ், கேமராவாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கட்டும், டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் அப்பார்ட் ஃப்ரம் அறிவரன் சார் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் இறங்கி வேலை செஞ்சாங்க. பட் இதில் என்ன, நான் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மல்டி டாஸ்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த படத்தில் எல்லா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னாலே என்னமோ தெரில, பட் ஐ குட் மல்டி டாஸ்க். ஏன்னா இது ரொம்ப கஷ்டம், ஒரு ப்ரொடக்ஷன் சைட்லேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் பார்த்துட்டு ஒரு படத்தை பண்ணணும். ஏன்னா அது பொறுப்பாக அந்த படம் குவாலிட்டியாகவும் வரணும், அதே சமயத்தில் நம்ம இந்த இதுக்குள்ளே பண்ணணுன்ற ஒரு விஷயம். ஸோ நிறைய என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நடிகனாக நிறைய அங்கங்கே எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நிறைய பார்த்தாச்சு. பட் இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு 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 அசிங்கம்னு சொல்ல முடியாது, ஒரு ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு வந்து நம்மளே கொஞ்சம் டீக்ரேடாக நம்ம ஃபீல் பண்ணோம்னா, பட் ஐ ஃபெல்ட் ஒரு இடத்துல வந்து யாரோ ஒரு தப்பு நடக்குது, அந்த இடத்துல போய் நம்ம கேட்குற நம்ம அதை வந்து ஒரு பெரிய ஐயோ நம்ம போய் அந்த இடத்துல போய் கேட்கலாமா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இறங்கி வேலை செய்யணும், அப்போ தான் ஐ ஃபெல்ட் தட் வில் டேக் அஸ் டு அ பிளேஸ் அப்படின்றது எனக்கு எப்போதுமே. ஏன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், நாங்கள் ஒரு பெரிய ஒரு பில்டிங்கில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்சம் ரூபாய் அன்றைக்கி ஒரு 15 லேக்ஸ் அன்றைக்கி செலவு, எல்லாம் செட் பண்ணியாச்சு, பர்மிஷன் வாங்கிட்டோம். ஒரு பெரிய பில்டிங், அதில் பேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஃபைட்டர்ஸ் வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 கேமரா எல்லாமே வந்துருச்சு, பர்மிஷன்லாம் முன்னாடியே வாங்கி எல்லாம் போயாச்சு. நான் வண்டியில் உட்காந்துட்டுருக்கேன், இன்னும் இன்னும் ஆரம்பிக்கல, நான் போய் போய் ஸ்பாட்டுக்கு வந்துட்டுருக்கேன், லைட்டிங் பண்ணிகிட்ருக்கார் பாஸ்கர் சார், எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு என் மேனேஜர், சார் ப்ராப்ளம், என்னப்பா ப்ராப்ளம், இல்லை சார் ஷூட்டிங் என்ன பாட்ட சொல்கிறாங்க, எதுக்கு சார் எதுக்கு, இல்லை அவங்க வந்து எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு, பெர்மிஷன் வச்சுருக்கீங்களோ போய் காட்ட வேண்டி தானே அப்படின்னாரு. இல்லை இவங்க வந்து அசோசியேஷனா, அது வந்து வேறு பில்டர்ஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நான் வந்து இது நான் ஹேண்டில் பண்ணது கிடையாது. பட்
ஒரு மனசில் நினச்சிட்டேன். நம்ம அங்கே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் போய் நின்னேன்னா, நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்கள், பார்த்துக்கலாம், நாங்கள் ஆல்ரெடி வாங்கியாச்சுங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் போயிடலாம். நான் போனேன், போனப்போ வந்து நம்மளை டைரெக்டாக திட்டலை, மேனேஜரை திட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு தகாத வார்த்தைகளில் திட்டுறாங்க, நான் அப்படியே கையை கட்டிட்டு நிற்கிறேன். ஸோ ஒரு இப்போ அது வந்து இதுவே கொஞ்சம் வேகமாக நம்ம டீல் பண்ணியிருந்தோம்னா அன்றைக்கி ஷூட்டிங் தான் இருக்குது. பாருங்கள், நாங்கள் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி நாங்கள் வந்து வாங்கிட்டோம், நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். இப்போ பேக்கப் பண்ணி திருப்பி போகிறது எங்களால் முடியாது, யாருன்றதோ நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க அப்படின்னு ஒரு பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அந்த சுச்சுவேஷன்லேருந்து வந்தேன். பட் பிஹைண்ட் த மைண்ட் இது நமக்கு தேவையா அப்படின்னு தோணுச்சு. பட் நம்ம ரீச் பண்ண போகிற இடம் எங்கே, இது அது அதை மட்டுமே எனக்கு ஃபோக்கஸாக இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் ஐ ஃபெல்ட் எவ்ரி ஒன் இன் த இண்டஸ்ட்ரி ஹாவ் டு கீப் தட் இன் மைண்ட். அதாவது வளர்ந்துக்கிட்டு இருக்கவங்கள சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு சில விஷயத்தில் நம்ம இறங்கி போகிறதுல தப்பே இல்லை. நமக்கு அந்த ஒரு விஷயம் நடக்க போது பாசிட்டிவாக அமைய போதுன்னா அது நம்ம வந்து பண்ணணும். ஸோ அன்றைக்கி வந்து அந்த ஷூட்டிங் அன்றைக்கி நடந்துச்சு, நான் பொறுமையாக இருந்ததுனாலையும் அவங்கள்ட்ட பேசி அன்றைக்கி நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸும் எனக்கு குட். இதில் என்னென்னா ரெண்டுத்தையும் என்னால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது யூ குட் நெவர் சி எனி திங், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கூட தெரியாது. அதுக்கான விஷயங்கள் ஐ குட் ஹேண்டில் இட் பிகாஸ் அந்த மெச்சூரிட்டி லெவல் எனக்கு இருந்தது. ஸோ இதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஏன்னா இந்தர் சொன்ன மாதிரி எல்லாம் அருண் பார்த்துக்கிட்டா இருந்தாங்க, பட் தர்ற மட்டும்தான் நான் தொடங்கலை, மற்றது எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ எனிவேஸ் ரொம்ப ஹாப்பி, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ அவ்வளோ உழைச்சி நம்ம எல்லாரும் அந்த ஒரு விஷயம் பண்ணி இன்றைக்கி அந்த அவுட் புட்டை நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்து மற்றவங்க அதை அப்ரிஷியேட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒரு சந்தோஷம். ஏன்னா இப்போ இந்த இப்போ இருக்கிற காலகட்டம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. எங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு, அண்ட் ஹீ கேம், வி ஷோட் த ஃபிலிம். நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோமோ அதை விட ஒரு வேற ஒரு ரியாக்ஷன் அவருக்கு இன்னும் ஜாஸ்தி எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அது எங்களுக்கு இன்னும் சர்ப்ரைஸ் ஆச்சு. ஸோ இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் ஆடியன்ஸ் வந்து கண்டென்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் திஸ் ஃபிலிம் ஹேஸ் அ ஸ்ட்ராங் கண்டென்ட். எல்லாரும் சொன்ன மாதிரி இது இட் ஹேஸ் ஆக்ஷன், லவ் எல்லாமே இருந்தாலும் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 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 பெண்மைக்கான ஒரு ஒரு விஷயம் இந்த இதில் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபேமிலிஸ் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த படத்தில் உள்ளே வந்து அவங்களுக்கான ஒரு விஷயம் இதில் இருக்குது. பிகினிங் ஓப்பனிங் சீன்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு பரபரப்பு இருக்கும். அதே மாதிரி அடுத்து என்ன அடுத்து என்னன்ற ஒரு ஒரு வேகம், யூஸ்வலாக த்ரில்லர்னா அப்படி தான் போயிட்டுருக்கும். பட் இதை எடுத்துகிட்டு கான்செப்ட் ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காரு. மற்றபடி நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன் நான் எதுவும் சொல்ல விரும்பலை. படம் பாருங்கள், படம் பார்க்கும் போது உங்களுக்கு அது தெரியும். இட் வில் பி அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது வந்து தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது, ஏன்னா சவுண்ட் டிசைனிங்லேருந்து கேமரா லைட்டிங் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட ஒரு பர்ஃபெக்ஷனாக பண்ணணும்னு நாங்கள் இவ்வளோ டைம் எடுத்துகிட்டு அதுக்கான உழைப்பை கொடுத்துருக்கோம், அதுக்கான பொருட்செலவை பண்ணியிருக்கோம், எங்களை மீறி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம், எங்கள் சக்தியை மீறி நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ரிகார்டிங் த பப்ளிசிட்டியாக இருக்கட்டும், எல்லா விஷயமும் எங்கள் சக்தியை மீறி பண்ணுறோம். ஏன்னா இந்த படத்து மேலே இருக்க நம்பிக்கை, மக்கள் மேலே இருக்க நம்பிக்கை, ஒரு நல்ல படத்துக்கு அவங்க கண்டிப்பாக அந்த வரவேற்பு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னா இப்போ கண்டினியூஸாக நம்ம படங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கா இல்லை, இது எப்படி அதை எப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம், விமர்சனங்களை பார்த்துட்ருக்கோம், எல்லாமே ஓகே. பட் அது எல்லாமே வந்து ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் இட்ஸ் கோயிங் டு பி அவுட், எல்லாருமே வந்து சொல்ல போகிறாங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தேவையானது என்னோட குடும்பத்தாருக்கு, என்னோட பத்திரிகை குடும்பத்தாருக்கு நான் சொல்ல வேண்டியது, இந்த படம் என்ன மாதிரியான படம் அப்படின்றத ஆடியன்ஸ் கிட்ட போய் இப்போ நீங்கள் கொண்டு வந்து, இன்னும் படம் வந்து எனக்கு எனக்கு பயம் வந்துருச்சு. என்னென்னா சார் டிசைனே பார்த்தீங்கன்னா இன்னும் 8 நாட்களில், 7 நாட்களில், இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து 6 நாட்களின்னு வந்துச்சு. ஸோ திடீர்னு ஒரு 12 மணி நைட்லாம் டபால் எழுந்திரிச்சு இந்தருக்கு ஃபோன் பண்ணேன், மச்சான் 6 more days அப்படின்ட்டு. ஸோ த டென்ஷன் இஸ் பில்டிங், பட் ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் வந்து டென்ஷன். ஏன்னா ஐ நோ தட் இட் வில் பி ரிசீவ்ட் வெல். அட் த சேம் டைம் இட் ஷுட் பி அ பிக் கமர்ஷியல் ஃபிலிம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஏன்னா எல்லாரோட உழைப்பும் இருக்குது, இது வந்து கமர்ஷியலாக கன்வெர்ட் ஆகும் கண்டிப்பாக, அது கிரிட்டிக்கலாக அக்லேம் ஆகும், இது நல்ல படம் சூப்பராக இருக்குது, இதெல்லாம் நான் வந்து தடையறதாக பார்த்துட்டேன், எல்லாத்துலேயும் பார்த்துட்டேன். பட் இன்னைக்கு நமக்கு தேவையானது ஆன் பேப்பர் வாட் இஸ் கோன் டு கம், வாட் இஸ் கலெக்டட், தட்ஸ் தி ஒன்லி திங் இட்ஸ் கோன் டு ஸ்பீக் ஃபார் மீ அண்ட் ஃபார் டிரெக்டர் அறிவழகன் அண்ட் ஃபார் மிஸ்டர் இந்தகுமார் அண்ட் ஃபார் அக்ராஸ் ஃபிலிம்ஸ் பிரபு சாருக்கும் சரி. So Prabhu sir, thank you so much for buying our film and confident, you had the confidence in us, nichayama in the confidence kagave hats off, thanks a lot, and nichayama adu vandu veen pogadu avlo ena avrume vandu sonna mari off late yaarum padatha potu kaamikamaatanga bayam
இல்லை அவங்க வந்து வாங்குறவங்க வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா விலையை கம்மி பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் சர்ப்ரைசிங்லி இந்த படத்தை பார்த்த உடனே அவர் போட்ட ஷோவில் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஆல் வெரி ஹாப்பி இன் தி கா ஸ்டார்டட் கம்மிங் இன் ஆல்மோஸ்ட் ஆல் த ஏரியாஸ் ஹவ் சோல்ட். ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் தட். ஸோ பட் அதே விஷயத்தில் இந்த படம் தான் எனக்கு வந்து என்ன விச் ஸ்லாப் ஐ எம் ஸ்டாண்டிங் ஆஸ் அ ஹீரோ அப்படின்றத நிர்ணயிக்கக்கூடிய ஒரு படம். ஸோ ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் இந்த படம் என்ன மாதிரியான படம்னு கொண்டு போய் சேர்த்து அந்த 3ஆம் தேதி ஆடியன்ஸ் எத்தனை ஆடியன்ஸ் வரப்போகிறாங்களோ அப்புறம் அது கன்வெர்ட் ஆகிடும். அதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ப்ளீஸ் ப்ரெஸ் பீப்புள் எல்லாரும் நீங்கள் தான் வந்து அது ஒரு உங்கள் பொறுப்பில் ஏற்றுட்டு அதை கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் பார்த்துப்பாங்கன்ற நான் தெளிவான நம்பிக்கையில் நான் இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்தர், என்னோட ஃபார் ஹேவிங் ஸோ மச் கான்ஃபிடன்ஸ் இன் மீ. நிச்சயமாக இந்த அசோசியேஷன் இமீடியட்டாக படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே நாங்கள் இன்னொரு படம் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய பரபரப்பில் இருந்தோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி திங்ஸ் ஒர்க் அவுட். அண்ட் கண்டிப்பாக இதே காம்போவில் திஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நிச்சயமாக வந்து அவருக்கு இப்போயே வந்து பயங்கர பேர் வந்துச்சு. ஃபஸ்ட்டு படத்துலேயே அவர் வந்து ஒரு நல்ல படம் எடுக்கிறதுன்றது பெரிய விஷயமா இருக்குது. அதுவும் அதை பிரேக் ஈவன் பண்ணுறது இன்னும் ஒரு பெரிய விஷயம், அதை அது சேல் பண்ணுறது இன்னொரு பெரிய விஷயம். ஏன்னா நாங்களே எங்கள் படத்தை வந்து போய் எங்கள் படம் நல்ல படம் நல்ல படம்னு சொல்லி விற்கிறத விட இன்னொருத்தர் அதை நம்பி எடுத்து அவர் விற்கும் போது தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் தட் ஜாப் ஹஸ் பீன் வெரி கொஞ்சம் எங்களுக்கு ரிலாக்ஸ் ஆனது பிரபு சார்னால. அண்ட் ஐ எம் ஷுவர் எவ்ரி ஒன் வில் கெட் அ குட் நேம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்து உழைத்தவங்க எல்லாருக்கும் எனக்கு முதல்ல நன்றி. பட் இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், டேக் இட் டு யுவர் ஆடியன்ஸ் அண்ட் டெல் தம் திஸ் இஸ் அ ஃபிலிம் டு வாட்ச். அண்ட் இது கண்டிப்பாக திரையரங்குகளை வந்து நீங்கள் பார்க்கும்போது தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ். நிச்சயமாக ஒரு விஷயமும் கண்டிப்பாக நீங்கள் ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஐம் டெலிங் தி ஆடியன்ஸ். அண்ட் ரெஸ்ட் இஸ் லெஃப்ட் யூ ஆல் ஐம் டெலிங் தி ஆடியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக எல்லோரும் வந்து இவ்வளோ நேரம் இருந்து பார்த்ததுக்கு. அண்ட் இந்த கிளிப்பிங்ஸ் நாங்கள் வந்து வெளியில் காமிக்கல, இந்த சர்ச் சீனாக இருக்கட்டும், ஜஸ்ட் ஷோ வாட் வி ஹவ் டன், ஒரு கிளிம்ஸ் ஆஃப் த ஃபிலிம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் இது என்ன மாதிரியான தரமான படமாக என்ன எடுத்திருக்காங்க அப்படின்றது. ஏன்னா ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு ஆக்ட் இன் சென்சிபிள் ஃபிலிம்ஸ் அண்ட் டூ சென்சிபிள் ஃபிலிம்ஸ். ஐ வாண்ட் பி அன் ஆக்டர் லைக் தட். அது மட்டும் தான் எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஏன்னா எண்ணிக்கை ரொம்ப கம்மி, நான் பண்ண படங்கள் எண்ணிக்கை ரொம்ப கம்மி. என்ன இருந்தாலுக்கு அப்புறம் நிறைய படங்கள் நான் கமிட் பண்ணி ஒரு காசுக்காக பண்ணணும்னா நான் பண்ணிருக்கலாம். அதுக்காக வந்து நிறைய காசு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. கஷ்டங்கள் இருக்குது, எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கஷ்டங்கள் இருக்குது. அதெல்லாம் மீறி ஒரு ஆக்டராக இவ்வளோ நாள் நான் இருந்ததுக்கு அந்த பொறுமையாக இருந்ததுக்கான நேரம் வந்துருச்சு. ஐ திங்க் திஸ் ஃபிலிம் வில் டேக் மீ தேர். ஸோ ப்ரெஸ் ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ரீச் அவுட் தேர். ரொம்ப ரொம்ப நன்றி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக திருப்பி ப்ரெஷ் ஷோவில் உங்களை மீட் பண்ண போகிறேன். நான் இப்போ சொன்னது அன்னைக்கு நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் லாட், தேங்க்யூ.